வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். ரீசெண்ட் டேஸில் வந்து எங்களோட மார்னிங் ருட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5:00. ஸோ வெளியில் பாருங்கள், இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து குவாலிட்டியான ஃபேமிலி டைம் மார்னிங்லேருந்தே ஆரம்பிச்சிடுறோம். நம்ம சிக்கு சார் வேறு ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிருவான். ஸோ அவன் சீக்கிரம் முழிக்கிறதுனால வந்து அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வேக்யூம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அவன் முழித்ததும் வந்து தூக்கிட்டு வந்து அழகாக இங்கே ஹாலில் படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் தவழ்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஸ்டேஜு. ஸோ அதனால் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஃபஸ்ட் திங் வேக்யூம் போட்டுடலாம். ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வேக்யூம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நைட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வெயில் வந்ததும் வந்து அந்த பாத்திரம், கழுவி வச்ச பாத்திரம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம முழித்ததும் நமக்காக ஃபஸ்ட்டு முழிக்கிற, நம்ம கூடவே முழிக்கிற ஃபஸ்ட்டு ஜீவன் இவர் தான். ஜீவனையும் வந்து மாடிக்கு கூப்பிட்டு போகணும். இப்படி தானடா, குட் மார்னிங். சரி, ஓகே. இப்போ டைம் வந்து 5:10 ஆகிடுச்சு. அவனை கொஞ்சம் மேலே கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இவன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, மார்னிங் வந்தால் இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக. டாடி வாக்கிங் போகிறாங்க. வந்து டீ குடிக்கல அப்படின்னா வந்து நமக்கு தலைவலி பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு வந்து டிண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பாக போகும். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் வந்து இந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டே வந்து 5:00 எழுந்திரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 4:45 இன்றைக்கி எழுந்திரிச்சே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு 5:00 வந்து வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ருட்டீனாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கீழே போகலாம், வாங்க. நம்மளோட ஆயத்தெடுப்போம். அண்ட் இப்போ வேக்யூம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவோம். ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ என்ன ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு ஃபேஸ் வாஷும் மாய்ஸ்சரைசரும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு மாமாஅர்த்லேருந்து வந்து ரிவ்யூ காமிச்சாங்க. ஸோ ஒரு 1 week யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. போட்டதுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரென்ஸும் நல்லாயிருக்கு. என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சர் ஆகட்டும், ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். இப்போ நான் வந்து ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து மாமாஅர்த்லேருந்து ரைஸ் ஃபேஸ் வாஷ், அப்புறம் ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் இப்போ யூஸ் பண்ணேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும்ல, இப்போ அந்த கொரியன் மாடல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின் வந்து அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே இன்க்ரீடியன்ட் தான் வந்து இதையும் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் அது கூடவே ரைஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கும், ப்ளஸ் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ். இதில் டாக்ஸின்ஸ் கிடையாது, பேரபன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இந்த ரைஸ் ஃபேஸ் வாஷில் கீ இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் தான். ஸோ ரைஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஒரு ரீசனால் மட்டும் தான் நம்ம கிளாஸ் ஸ்கின் எஃபெக்டை வந்து அச்சீவும் பண்ண முடியும். அண்ட் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயாசினமைடு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் போர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடும். சோ ஹெல்தியா ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வந்து நம்மால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்ல வந்து இந்த 2 இன்கிரிடியன்ட் தவிர பிளாக் ஓட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரீடெய்ன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டா ஹைட்ரேட்டடா ஃபீல் பண்ண வைக்கும். சோ பேசிக்கா இந்த 2 ப்ராடக்ட் நீங்க காம்போவா யூஸ் பண்றீங்க அப்படினா உங்க ஸ்கின்னை வந்து க்ளென்ஸ் பண்ணிட்டு ஹைட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட ஆடட் பெனிஃபிட்டாக வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் மாமாஅர்த் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாமாஅர்த் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுவாங்க, அண்ட் அந்த ட்ரீயை வந்து உங்கள் ஆர்டரோட லிங்க்கும் பண்ணிவிடுவாங்க, ஸோ தட் நீங்கள் எப்போ வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் பை 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மாமாஅர்த் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாமாஅர்த் சைட்டும் ஆப்லையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து Black2023 ஒரு கூப்பன் கோடும் இருக்குது, யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% ஆஃபும் கிடைக்கும். அண்ட் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா இந்த சைட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. அண்ட் அது போக இப்போ மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை ஸ்டோர்ஸ்ல எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம எந்த ஸ்டோர்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ போய் நம்ம டீ போட்டு சுனி எழுப்பி விட்டுடலாம். சுனி வந்து நைட் ஒழுங்காக தூங்கல போல. ஸோ இன்னும் ஒரு 5 minutes சொன்னால் நம்ம அதுக்குள்ள டீ போட ஆரம்பிச்சிடலாம். டீ போட்டுட்டே நம்ம வந்து அவளை எழுப்பி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க டீ போடலாம். இது வந்து எனக்கு சூப்பராக வந்துருக்கு டீ. சுனிக்கு வந்து இன்னும் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னா சரி, இப்போ நான் மட்டும் தான் டீ குடிச்சிட்ருக்கேன், அவன் முழிச்சு வந்ததும் இன்கேஸ் லேட்டாக இருந்துருச்சா அப்படின்னா அதை சூடு பண்ணி மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்னடா ரொம்ப நேரமாக ஆச்சு முழிச்சு இன்னும் தனியாகவே உட்காந்துருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நீங்களே பாருங்கள். என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக நீங்கள் வந்தீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. சிரிச்சு மழுப்போம் எவ்வளோ 5 minutes சுத்தமாக முடியல. அதாவது என்னால் ஐயோ தூக்கம் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் ரசிச்சு தூங்கிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு ஒரு தூக்கம் முடியல என்னால். 5:30 எந்திரிக்கணும்னு நினச்சேன், நான் தூங்கினதே 2:00 தெரியுமா, நிஜமாவே நைட்டு வந்து தூங்கவே இல்லை நான். நீ 2:00 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கரெக்ட் அப்படியே, நான் தூங்கினதே 11:30 என்னமோ, 11:30 கேளு, அப்படியே கண் இழுத்துட்டே தூக்கத்துக்கு போனேன் டீப் ஸ்லீப்க்கு. அடுத்த செகண்ட் எப்படிதான் அவனுக்கு தெரியுதுன்னு தெரியல, வேணால ஆரம்பிச்சான், சரி எந்திரிச்சு ஃபீட் பண்ணு, அதோட தூக்கம் போயிருச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் மொபைல்ல பாத்துட்டே இருந்தேன், அப்புறம் ஒரு 12:30 என்னமோன்னு நினைக்கிறேன், அப்ப திரும்ப அப்படியே தூக்கம் வந்துச்சு, மொபைல் எல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்கலாம்னு போனேன், திரும்ப டக்குன்னு சீரியஸ் அடுத்து என்னவனு என்ன யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இவங்களுக்கே தெரியும் இவங்க ஒரு நாளைக்கு வந்து நைட்டு படுத்திருந்தப்ப அவன் அத்திரமுறை முழிச்சானே பாவோ நீ, அதாவது அன்னைக்குதான் அவங்க அவங்க சுயநினைவுல இருந்திருக்கு. நல்லா கோமால அடிந்த நினைக்கிறேன் நிச்சயமா எந்திரிச்சிருக்க மாட்டேன், அதுக்கு லஞ்ச் பேக் பண்ணுங்கிற ஒரே காரணத்திற்காக நான் எந்திரிச்சு வந்தேன். ஓகே, பின்னாடி வந்து சூப்பராக வந்து சன்ரைஸ் இன்பம் தான் இருக்கும். இன்னும் வரல சார் வெளில, அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பி விட்டு அவரை மேலே வா மேலே வா மேலே வான் தட்டி தூங்கிட்டு வரணும் மேலே. சரி ஓகே, அப்புறம் வேற என்ன நட்ஸ்லாம் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோமா கீழ? ஆமாம், அவங்க முழிச்சதுக்கப்புறம் நான் அதான் ஆக்சுவலி இப்போ கடகடன் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன்னா அவங்க முழிக்கும் போது கொஞ்சம் நேரம் கீழே கொண்டு போய் சிக்கோ. ஓ, அவங்க முழிக்கிறது முன்னாடியே லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கோம், அந்த அளவு வேகத்தை காட்ட போறியா? அதான் நடக்கிற காரியமா? ஆக்சுவலி அரிசி சோக் பண்ண வைக்க எப்பவுமே அரிசி வந்து இவங்களை சோக் பண்ண வைக்க சொல்லுவேன், எத்தனை கிளாஸ் அப்படின்னு நான் மறந்துட்டேன். கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சுல்ல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. பரவாயில்ல, இப்போ நம்ம வச்சிடலாம், வச்சுட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழிச்சிருவான், முழிச்சுதான் இருந்துருவோம் இங்கே அங்கேயும் உருண்டுட்டு இருப்போம். ஆமாம், இப்போ அப்படியே கவுந்து படுத்துருக்காரு, தலை இந்த சைடு இருந்தது தலை இந்த சைடு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வானத்தை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான், மேலே ஏதோ ஜோக் ஓடிட்டு இருப்பான் நினைச்சிட்டு இருப்பான், அப்புறம் வந்து கத்த ஆரம்பிச்சான் ஏ ஏ என்ன. அதுக்குள்ளே நம்ம வந்து மிச்சாலையெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ அவன் வந்து அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் முழிச்சிட்டாங்க அப்படின்னா மேலே க்ளீன் பண்ணோம்ல? ஆமாம், க்ளீன் பண்ணோம், மேலே க்ளீன் பண்ணோம் கரெக்டாக. இன்னைக்கு நைட் வந்து மழை பெஞ்சிருக்கு, அதனால வந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல, அதனால துணியெல்லாம் போச்சு, நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு. உள்ளே முழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிற ஒரே சவுண்டாக இருக்குது.
சிக்கோ தூக்கிட்டு எப்படியும் இப்போ வெளில வருவான் காட்டுறேன் பாருங்கள், அவரோட ஸ்மைல் எல்லாம் நீங்களே பாருங்கள். நம்மளை பார்த்து சூப்பராக ரியாக்ட் பண்ணுவான், சூப்பராக சிரிப்பான். கண்டிப்பாக சுனி இப்போ தூக்கிட்டு வருவான் காட்டுறேன், வெயிட் பண்ணுவோம். தெரியும் பேபி தெரியும், ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுவான், நம்மகிட்ட விளையாடுவான்ல அது மாதிரிலாம் விளையாடவே மாட்டான், அப்படியே மெதுவா போய் அப்படி இப்படி பண்ணுவான். அப்புறம் ரீசன்ட் டேஸா வந்து சிக்கு உள்ள அழுதான் அப்படின்னா உள்ள போய் அப்படி படுத்துது, இருக்க மாட்டேங்கிறான், இல்லைன்னா நம்ம எங்க இருக்குமோ அங்கதானே சுத்துவான். இப்பெல்லாம் சிக்கு அழுதானா உடனே அங்கதான் போயிட்டு அந்த அந்த தொட்டில் கீழே படுத்துக்கிறது. ஏன்னா அவர் பாத்துக்கிறான் தம்பியான. ஆமா, இவர் அப்படியே ஆட்டி பாத்துக்கிறாங்க. என்ன பண்றீங்க சிக்கு பயலே, புது டிரஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? புது டிரஸ் இல்லை போட்டதுதான். நண்டு எட்டி பார்க்கும் பாருங்க உள்ள இருந்து, நண்டு பயவன், நண்டு பயலே. சரி, என்ன ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், என்னலாம் பேசுவீங்க? கையை வச்சுட்டு விளையாடுறது. அப்புறம் அந்த ரெண்டு டாய் வச்சு விளையாடுவோம், அது கொஞ்ச நேரம்னா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் போர் அடித்ததும் ஒயன்னுவார் இல்லை செல்லுமே, அப்படி தானே பார்க்குறான் ஸ்க்ரீனை பார்க்குறான் பக்கத்தில். டிங், இப்போ சுமி பார்த்தீங்கன்னா வந்து முட்டை உடச்சி ஊற்றுனா, ஊற்றிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி முட்டை ஆக்கிட்டா. அதை எப்படி அது சுமி? மூணு முட்டை போட்டு வச்சுருக்கான் கேட்டால் அது என்ன நமக்கு வந்து அது சைட் டிஷ். அப்புறம் நமக்கு மத்தியானம் வந்து ஏதாவது ஒரு குழம்பு மட்டும் வச்சா போதும், முட்டை காலிஃப்ளவர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே கிச்சனில் அழகாக அந்த வெயில் வந்து உள்ளே வரும், மார்னிங் சூப்பராக இருக்கும் இல்லை. ஓகே, இப்போ டைம் வந்து இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிட்டா. இங்கே பாருங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இது என்ன, இது காலிஃப்ளவர் ரைஸ், அப்புறம் பணியாரம், பெப்பர் பொரி, டேட்ஸ். ஓகே, ஹாப்பியா? டைம் முடிச்சிட்டோம், அவ்வளோ ரெடி. அதனால கீழே போயிட்டு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது, அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இவங்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னமும் அம்மா தான் பண்ணுறாங்க, அதனால அது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு. சோ அந்த டைம் நம்ம வந்து இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ப்ளே வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போமா? ஆமா, ஓகே, டன் டன். ஓகே, இப்போ நாங்க வந்து கீழ இறங்கிட்டு இருக்கோம். டிண்ட் வந்து சாப்பிட்டு வந்துட்டான், இருக்கானே இப்பதான் போனா அடுத்துல சாப்பிட்டு வந்துட்டான். ஓ, அது கெத்து, ஒரு கெத்தா சொல்லுவோம். இது முடியுமா உன்னால? அதெல்லாம் சொடுக்கு போற நேரத்துல குடிச்சிடுவா டக்குனு. ஆமா, டிண்ட் எல்லாம் பயங்கர கவுண்ட் பண்ண ஆரம்பி குடிச்சு முடிச்சிடுவா அவர். 2 முடிக்கிறா 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 முடிக்கிறா.
த்ரீ. வெரி குட், முடிஞ்சது. அவ்வளோதான், சூப்பர். இன்னும் ஒரு வாய் கூட இல்லை. என்ன யோசிக்கிறீங்க அக்கா, ஸ்கூலுக்கு போற போர் அடிக்குமா உனக்கு? பண்ணுவான்கிட்ட அப்படியே எனக்கு மட்டும் கையை விட்டு ஓடவே வராது. ஒரு கையை விடுறதுக்கு வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கேன், இன்னொரு கையை விடுறதுக்கு வந்து பயம் விழுந்துருவேன். சுனி வந்து நார்மலாவே நடக்கும் போது வந்து அந்த கை, அதாவது ஆப்போசிட் காலு ஆப்போசிட் கை வந்து வராது அவளுக்கு. அது வந்து சேம் லெக் சேம் ஹேண்ட் வரும் அவளுக்கு. இப்படி இப்படி வித்தியாசமா நடப்பா. எனக்கு வந்து மீன் குழம்பு இருந்துச்சு நேத்திக்கு வச்சு. மீன் குழம்பும் இட்லியும் வந்து ஒரு வண்டர்ஃபுல் காம்பினேஷன். எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க, என்னோட ஃபேவரட். அதனால சரி எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். 2.5 இட்லிஸ் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அவளை கூப்பிட்டு போய் விடும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டே போகிறேன் கூட. எப்படி பைக்கில் போகும்போது எப்படி இருப்பேன்? ஆ, பைக்கில் போகும்போது எடுக்க முடியாது. வேறு பைக்கில் போகும்போது எப்படி இருப்பாங்க இல்லை? அங்கே போய் விட்டுட்டு பின்ட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டேயில் அங்கே போயிட்டு அந்த மாதிரி எப்படி அப்படியே ஜாலியாக போவாங்க. இப்போ தான் ப்ரீகேஜி சேர்க்குற மாதிரில சொல்லுங்க. இல்லை அப்படிதான், அவள் அப்படிதானே பண்ணுவாள். டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். அவன் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக போவான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 days கேப்புக்கு அப்புறம் மாமா குட்டி அந்த 10 days கேப்புக்கு அப்புறம் போறா. அதனால ஜாலியாக தான் இருப்பான். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் வந்து டின்டுவை விட்டு வந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு அங்கே போய் இறங்கினதும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தா. ஸோ அதனால சரி போ அப்படின்னு சொல்லிட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் பாய்ஸ் எல்லாமே ஓடிட்டாங்க மேடம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கடகடன் வேலையை முடிச்சுட்டு அடுத்து சுனியோட வ்ளாக் ஒன்று எடுக்கணும். ஸோ அதனால் டைம் அதுக்கே போயிடும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.